கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். டாடா குடும்பத்திலேருந்து ஒரு கம்பெனி ஐபிஓ வர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நினைக்கிறேன். அதனால் வந்து பயங்கர பரபரப்பாக இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான ஷேர்ஸ்லாம் இருக்குது. அதாவது அதிரடியான ரிட்டர்ன்லாம் கொடுத்த சில ரெண்டு மூணு ஷேர்ஸ் நான் பார்த்தேன். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்லலாம்னு ஒரு ஐடியா. அதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசுபணம் வீதி வீரா. டாடா குழுமத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஐபிஓ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ராட்டஸ் அப்படிங்கிற கம்பெனி. ரீசெண்டாக தான் டாடா குழுமத்திலேருந்து டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ வந்துச்சு. அந்த ஐபிஓ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ 1100 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசென்ட் டைமில் வந்து ஐபிஓலேயே நல்ல சப்ஸ்கிரைப் ஆன ஒரு ஐபிஓ, நிறைய பேருக்கு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுத்த ஐபிஓ அப்படின்னா டாடா டெக்னாலஜின்னு டவுட்டே இல்லாமல் சொல்லலாம். டிசிஎஸ் கம்பெனிக்கு பிறகு டாடா குழுமத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஐபிஓ டாடா டெக்னாலஜி இருந்துச்சுங்கிறதுனால தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி பண்ணக்கூடிய வேலைகள், டாடா மோட்டார்ஸ் கம்பெனியுடைய சப்சிடியாக இருந்துக்கிட்டு அவங்க பண்ண எந்த பிஸ்னஸில் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த ஐபிஓக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த அக்ராட்டஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கும் எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு. அக்ராட்டஸ்ங்கிற கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா டிசைன் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஹை குவாலிட்டி ஹை பர்ஃபார்மன்ஸ் சஸ்டைனபிள் பேட்டரி சொல்யூஷன் ஃபார் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கான என்டைய டிசைன் அதை தயாரிக்கிறது அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் பார்க்குற ஒரு கம்பெனியாக இந்த அக்ராட்டஸ் கம்பெனி இருக்குது. இன்றைக்கி நிலவங்க பார்த்தீங்கன்னா ஈவி செக்டார் நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சர் ஈவி தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பேட்டரி விற்கக்கூடிய கம்பெனிஸுடைய ஷேர்ஸ் எல்லாமே நல்லா வந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸைட் கூட நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கும் நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இருக்காது. அண்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இருக்கிறாங்க, ஜேஎல் இருக்காங்க, அதாவது ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸுக்கு இவங்க பேட்டரி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய கிளைண்ட் பேஸும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போது இமிடியட்டாக இவங்க ஐபிஓ வரப்போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஐபிஓ வரப்போகிறதா ஒரு டாக் தான் வந்துகிட்டு இருக்கு. அதாவது எல்லாமே இனிஷியல் டாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தெரிய வரும் ஐபிஓ வரப்போகிறாங்களா, எவ்வளோ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிய வரும். இப்போதைக்கு இந்த கம்பெனியுடைய வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா $5 பில்லியன் இருந்து $10 பில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேக்டரியை டெவலப் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக க்ரீன் பிளான்ட்டாக மாற்றுறதுக்கு $500 மில்லியன் லோன் கேட்டிருக்காங்க, பேங்க் அப்ரோச் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் பப்ளிக் இஷ்யூ வர போகிறாங்களா இல்லை லோன் வாங்கிட்டு ஓரமாக செட்டில் ஆகிடுவாங்களா அப்படின்னு. பேட்டரிக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குங்கிறதுனால இந்த கம்பெனியை தனி கம்பெனியாக பிரித்து கொண்டு வந்து ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அக்ராட்டஸ் கம்பெனியுடைய ஐபிஓ வருது அப்படின்னா அது நெருங்குற டைமில் வந்து இந்த கம்பெனி என்னவெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் இருக்குது, இதனுடைய வேல்யூஷன் என்ன வருதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை திரட்டி கொண்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோவை கொடுக்குறேன். இப்போதைக்கு இதோட இதை வைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஷேர் 4 வருஷத்தில் 3000% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி என்ன கம்பெனிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கெர்னெக்ஸ் மைக்ரோசிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கெர்னெக்ஸ் மைக்ரோசிஸ்டம் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ரயில்வே செக்டாருக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நிறைய ரயில்வே செக்டருடைய ஸ்டாக்லாம் போடும்போது இந்த கம்பெனியை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த கம்பெனியுடைய முக்கியமான வேலை வந்து ஆன்டி கொலிஷன் டிவைசஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், லெவல் கிராசிங் ப்ரொடெக்ஷன், யார்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ட்ரெயின் ஷீல்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அதுதான் ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். இந்த ட்ரெயின் ஷீல்டுங்கிறது ட்ரெயின் ஓவர் ஸ்பீடில் போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 604 ரூபா அந்த ரெஜிலேட்டட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 52 வாரங்களில் அதிகபட்சமாக போனது 721 ரூபா வரைக்கும் போயிருக்கு, இறங்குனது 215 வரைக்கும் இறங்கியிருக்கு. மார்க்கெட் கேப் வந்து வெறும் 989 கோடி தான். ஏன் இது வந்து 3000% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 4 வருடத்தில் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 2020 ஜூலைலாம் வெறும் 20 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 நவம்பரில் 357 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. அப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் மேலே திடீர்னு உயர்ந்து 2023 661 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்கு. அப்புறம் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் அடைஞ்சிருக்கு. இப்போ ஸ்லைட்டாக ஃபால் ஆகி 604 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் வந்து வெறும் 980 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரிசல்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 8.57 கோடின்னு கொடுத்துருக்காங்க டிசம்பரில், ஆனால் ப்ராஃபிட் இல்லை, மைனஸில் இருக்குது. 3.5 கோடி மைனஸில் தான் போயிருக்கு. இப்போ மட்டும் கிடையாது, இதோடய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே 2021 ஜூனில் இருந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி தான், அவங்க ப்ராஃபிட் பார்க்கவே இல்லை. இந்த கம்பெனியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா
வரிசையாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. 2022 மார்ச்லேருந்தே குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இப்போ 29% தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாக இல்லை. ரிட்டைல் ஹோல்டிங் தான் 70% மேலே இருக்குது. ஸோ இந்த கம்பெனியுடைய ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. 26 மேலே மைனஸில் இருக்குது. ஆர்ஓசியும் 19 மேலே மைனஸில் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 31 கோடி மைனஸில் இருக்குது. கடன் 17 கோடி வச்சுருக்காங்க. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ 20 இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை பார்த்தா நெகட்டிவாக இருக்குது. ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகிருக்கு, பயங்கரமாக உயர்ந்திருக்கு. 4 வருஷத்தில் வந்து 3000% மேலே இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் உயர்ந்திருக்கு. இது உயர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மார்க்கெட் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஏறி இருக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைகள் இந்த கம்பெனி இருக்காங்களே, ஸோ ரயில்வே ஸ்டாக் எல்லாமே ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு கூட இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஏறி இருக்கலாம். இல்லை வேறு எதுவும் காரணத்தினால இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் உயர்ந்திருக்கா அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும். இன்வெஸ்டிகேட்னா நம்ம பண்ண முடியாது, செபி சைட்லேருந்து ஆடிட்லாம் பண்ணுவாங்க இல்லை, அப்போ பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும் இதனால் உயர்ந்திருக்குன்னு. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நல்லா ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா லாபம் பார்த்துருக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இல்லாத கம்பெனிஸ் இதே மாதிரி கன்சிஸ்டன்ஸாக ரிட்டர்னை கொடுத்துக்கிட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள். ஒரு காலத்தில் 20 ரூபா இருந்தது, டக்குன்னு அப்படி ஜம்ப் ஆகி இப்படி மேலே வந்திருக்கு, மறுபடியும் இறங்கியிருக்கு, திருப்பி இறங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகாதா அப்படிங்கிறது நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. போகிற போக்கில் ஒரு சமூக சேவை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கொஞ்ச நாள் இந்த பணத்தை போட்டு வச்சுருந்தேன், ஒரு லாபத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு பார்க்குறவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் இந்த கம்பெனி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னுலாம் யாரும் வருத்தப்படாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஃபின் கிரீன் ஃபைனான்ஸ் லிமிட்டெடுங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஷேரும் ஒரு வருஷத்தில் 450% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த மஃபின் கிரீன் ஃபினான்ஸுங்கிற கம்பெனி ஒரு நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சி. ஆனால் முக்கியமாக யாருக்கு லோன் கொடுக்காங்கன்னா யாரெல்லாம் வந்து ஈவி ஈக்கோ சிஸ்டமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது ஈவி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், க்ரீன் எனர்ஜி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அந்த மாதிரி யாராவது தொழில் தொடங்கினா அவங்களுக்கு இவங்க லோன் கொடுக்குறாங்க. அதிகமான லோன் அவங்க தான் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இவங்ககிட்ட லோன் கிடைக்கிது. ஸோ மஃபின் கிரீன் ஃபினான்ஸ் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 2023 ஆகஸ்ட்லாம் 42 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. டக்குன்னு அப்படியே உயர்ந்து 2024 பிப்ரவரியில் 268 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ மறுபடியும் இறங்கி 242 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா Q3 வந்து 27 கோடி ரூபா ரெவன்யூ பார்த்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 19 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. 72% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்குது. அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட் வந்து 4.55 கோடி பார்த்துருக்காங்க. ரீசெண்டான ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஏன்னா 2 கோடி 3 கோடி அப்படின்னு உங்களுடைய ப்ராஃபிட் உயர்ந்துகிட்டே இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3600 கோடிக்கு மேலே இருக்குது. புக் வேல்யூ 10 இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் பார்க்கும்பொழுது 22 மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து பயங்கரமாக ஹையாக தான் இருக்குது. ஆர்ஓஇ 6 மேலே இருக்குது, ஆர்ஓசிஇ 7 மேலே இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 2.48 இருக்குது. என்ன கம்பெனியுடைய கடன் வந்து 400 கோடிக்கு வச்சுருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களில் இவங்களுடைய சிஏஜர் க்ரோத் நல்லா இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 140 மேலே இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ விட இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு 22 அதிகமாக ட்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ லோவாக இருக்குது. இதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறது ஒன்று. அடுத்த கட்டமாக ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12.8 இருக்குது கடந்த 3 வருடங்களை பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேக்டராக தெரியுது. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 57% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. டிஏஎஸ் 13.87% வச்சுருக்காங்க. அந்த டிஏஎஸில் வந்து யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கோஃபின் இந்தியா ப்ராக்ரஸ் ஃபண்ட் அப்படிங்கிற கம்பெனி 13.87% வச்சுருக்காங்க. ஒரே ஒரு கம்பெனி தான் மஃபின். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்காஃபின். இந்த இன்காஃபின் யார் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அடுத்தது ரிட்டைல் ஹோல்டிங் 27 மேலே இருக்குது. இந்த கம்பெனி சில பேராமீட்டர் நல்லா தான் இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வந்து 22 மேலே இருக்குது. ஏன்னா ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்பொழுது 22 ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ 22 மேலே இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. மற்றபடி டீசெண்டான ஒரு க்ரோத் அந்த கம்பெனியில் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கோ நல்லா க்ரோ ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதா இல்லை. அதனால் இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்து நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.